வெல்கம் டு ராதிகா சமையல். இன்னைக்கு சூப்பரான ஒரு சுரக்காய் பொரியல் செய்யலாம். இது நீர் சத்து உள்ளது. இந்த பொரியல் வந்து பாரம்பரியமான உணவு. இது சமைச்சு ஒரு டைம் சமைச்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சாம்பார் ரைஸ்க்காக இருக்கட்டும், இல்லைன்னா சப்பாத்திக்கு இருக்கட்டும், அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சுரக்காய் பொரியல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் கடாய் வச்சுக்கிட்டேன். கடாய் நல்லா சுட்டுடுச்சு. ரெண்டு ஸ்பூன் இந்த தேங்காவும் ஜீரகமும் நம்ம லாஸ்டா அரைச்சி போட்டோம் இல்லைங்களா, அதோட வாசனை சூப்பரா வருது. அது போட்ட பிறகு இப்போ சுரக்காய் கூட்டு ரெடியா இருக்கு, சப்பாத்தியும் ரெடியா செஞ்சு வச்சிருக்கேன். என் பையன் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். நீங்க பாக்கல கைஸ், எங்க அம்மா இவ்வளவு அழகா இவ்வளவு மட்டும் நல்ல ஜூஸியா சுரக்காய் பொரியல் பண்ணிருக்காங்க. வாங்க கைஸ், இப்ப டேஸ்ட் பார்க்கல இந்த சுரக்காய் பொரியல். ஜூஸ்
வாட்டர் அதுவும் மட்டும் சப்பாத்தி கூட மிக்ஸ் ஆன செம்ம வேற டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்புறம் இந்த உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க அம்மா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை டங்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. எங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.